அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஏகே ஸ்டார் தமிழ் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய விநாயகர் சதுர்த்தி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்ணீர் கண்ணீரோட அருமைகளையும் பெருமைகளையும் தான் பார்க்க போகிறோம் அழறது தப்பு இல்லை வீக்னஸ் இல்லை நம்ம எழுத்துக்கு நல்லது அதை பற்றி என்னென்னு போய் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நமக்கு எல்லாம் தெரியும் வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும்னு இல்லை மனசை விட்டு அழுதா கூட நோயெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடிடும் அந்தளவுக்கு நம்ம கண்ணீர் நமக்கு நல்லதை மட்டும்தாங்க செய்யுது பொதுவாகவே பாய்ஸ்லாம் அழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தப்பு இல்லை அது அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸை வ வளர்க்க உதவுது இருந்தாலும் எவ்வளோதான் அவங்களும் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க ஒரு கட்டத்தில் முடியலைன்னா அதால் பிபி டென்ஷன் சுத்தி இருக்கிறவங்க மேலே கோவத்தை தான் கட்டுவாங்க ஏன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மனசு விட்டு அழுதுணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃப்ரீ க்ரியாவது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க ஸோ ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடலாம் அதனால் மனசு விட்டு அழுது தப்பே கிடையாதுங்க கண்ணீர் வந்து நம்ம கண்களோட இமைக்கும் விழிகளுக்கும் இடையில இருக்கிற பகுதியை சுத்தம் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் கண்ணீரில் இருக்கிற லைசோம் வந்து கண்களில் இருக்கிற பாக்டீரியாக்களை நைன்ட்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கம்மி பண்ணுதுங்க வே வேட அழிக்குது அது மட்டும் இல்லைங்க நம்ம மன அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடிய மேங்கனீஸோட அளவை குறைக்குதுங்க கண்ணீர் அந்த அளவுக்கு நம்ம கண்ணீர் வந்து சிறப்புத்தன்மை வாய்ந்தது அதோடு இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறப்ப வர எதிர்மறை எண்ணங்களை இந்த கண்ணீர் வந்து வேரோட தான் சொல்லணுங்க அதோட நம்ம மனநிலையை நல்ல நிலையில் தளர்வடையாமல் நல்ல அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான நல்ல ஸ்ட்ராங்காக நம்ம மனசை மாற்றுறதுக்கு இந்த கண்ணீர் எவ்வளவோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நேச்சுரலாகவே ரத்த அழுத்தத்தை குறைக்க இந்த கண்ணீர் வந்து அதிக அளவுக்கு உதவி செய்யுதுங்க அதனால் அழறது தப்பே கிடையாதுங்க அதோடு இல்லாம கண்ணீரானது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது இது இன்னைக்கு நேற்று சொல்லலை நம்மளோட முன்னோர்கள் காலத்திலிருந்து அழுகை வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துதுன்னு இருக்காங்க அதனால ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அதை அழாம எதிர்கொள்வேன்றது ஒரு வகையான டேலண்ட் தான் ஆனால் அதுக்காக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறத விட மனசு விட்டு அழுதுட்டு அந்த ப்ராப்ளத்துலேருந்து ரிலீவ் ஆகி அதுக்கான சொல்யூஷனை தேடி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம் அதனால் அழறது தப்பே இல்லைங்க ஆகட்டும் கேர்ள்ஸ் ஆகட்டும் ரொம்ப தாங்க முடியாத இக்கட்டான சூழ்நிலை அழறது தப்பே கிடையாதுன்னா நான் சொல்லுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை விட வரேங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்